வணக்கம் நேயர்களே, திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வர இருக்கிறோம். ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கும் டிகிரி முடித்த மாணவர்களுக்கும் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் ஃபீல்ட் ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதாவது டீச்சிங் ஃபீல்ட் ரிலேட்டடாக நிறைய ஜாப் வேகன்சிஸ் பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரோப்பூர், அதாவது பஞ்சாப். ஸோ அங்கே வந்து நிறைய வேகன்சிஸ்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13 வகை போஸ்டிங்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர்லேருந்து சீனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் லைப்ரேரியன், ஸ்டாஃப் நர்ஸ், இது மாதிரி நிறைய வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிலையும் பார்க்குறப்ப நமக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து ரிசர்வ் கேட்டகரிலையும் அன்ரிசர்வ் கேட்டகரிஸ்லையும் வந்திருக்கு. ஸோ இங்கே பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 21,000 அப் டு வந்து 1.7 lakhs வரைக்குமே வந்து பே ஸ்கேல் வந்து போஸ்டிங்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ அதில் முக்கியமாக பார்க்குறப்ப அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது, ஜூனியர் சூப்பர்டென்ட்க்கு வந்து 4 வேகன்சி, சீனியர் அசிஸ்டண்ட்க்கு 1 வேகன்சி, ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ்க்கு 8, ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு 2, ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 5, லைப்ரேரியனுக்கு 1, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்க்கு வந்து 1, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 1, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 2, ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்டென்ட்க்கு வந்து 2, சீனியர் லேப் அசிஸ்டண்ட்க்கு 3, ஜூனியர் லேப் அசிஸ்டண்ட்க்கு 15 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக பார்க்கும்போது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏவாக இருந்தால் ப்ரிஃபரபுள்னு சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் வந்து 40. ஜூனியர் சூப்பர்டென்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி கம்பல்சரி, ஸோ ப்ரிஃபரபிளி வந்து 35 இயர்ஸ் பிலோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பிஜி டிகிரி இன் டிப்ளமோ இல்லை ஹையர் டிகிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சிஏ நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா ப்ரிஃபரல் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. சீனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, அப்புறம் பிலோ 30 இயர்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குங்கிறது வந்து எல்லா வேகன்சிஸ்லையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ் பிலோ இருக்கணும். அடுத்து வந்து ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்காம் ஆர் பிகாம் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ப்ரிஃபரபிளி 35 இயர்ஸ். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், இது வந்து பிகாம் கேட்டகரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ். லைப்ரரியன் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷன் எல்லாம் இதில் இருந்தாலும் ஓகே, வித் எம்ஃபில் பிஹெச்டி ஹோல்டராக இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 57 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், மாஸ்டர்ஸ் இன் லைப்ரரி சயின்ஸ், அப்புறம் இல்லைனா மாஸ்டர்ஸ் இன் எனி டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸோ இவங்கெல்லாம் எலிஜிபிள், பட் அட்லீஸ்ட் 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ரிஃபரபிளி பிலோ 30 இயர்ஸ். அப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து எம்பிபிஎஸ் கம்ப்ளீஷன் இன்க்ளூடிங் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எனி பிஜி டிப்ளமோ டிகிரி எம்டி எம்எஸ் வந்து ப்ரிஃபரபிள் சொல்லியிருக்காங்க, பிலோ 40 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு, ஸோ நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பிலோ 35 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்டென்ட், இதுக்கு வந்து சென்ட்ரல் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இல்லை ப்ரொடக்ஷன் இன் மேனுஃபேக்சரிங்காக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தாராளமாக. மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.